கைதி படம், விக்ரம் படம், லியோ, இந்த படங்கள் எல்லாமே தமிழ் சினிமாவுடைய ஹிஸ்டரியில கண்டிப்பா காலத்துக்கும் பேசப்படுற மாதிரியான ஒரு படங்களா தான் இருக்க போகுது. அண்ட் இந்த சீக்வல்ஸ், இதுக்கான ப்ரீக்வல், ரோலெக்ஸுக்கான படம், இன்னும் இந்த யூனிவர்ஸ்குள்ள இருக்கிற கேரக்டர்ஸ் தனித்தனியா சின்ன சின்ன படங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை ஹாலிவுட்ல தான் நம்ம அதிகமா பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரியான கான்செப்ட் வந்து லோகேஷ் அவர்கள் எடுத்துட்டு வந்திருக்காரு. லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் எல்சின்றது ஒரு மிகப்பெரிய பிராண்டா இதுக்கப்புறம் உருவாக போகுது. எக்கச்சக்கமான விஷயங்களை மனுஷன் முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி கைதி படத்துல இருந்தே ஆரம்பிச்சிருக்காரு. இதெல்லாம் நம்மளுக்கு படத்துல இருக்கும், ஆனா அதை பத்தின ஐடியா இல்லாமலே இத்தனை நாள் பார்த்துருந்துருப்போம். இப்போ ஒரு ஒரு படமா அடுத்தடுத்து வர 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 அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இன்னும் டீட்டெயிலா என்ன மாதிரிலான விஷயங்கள் பண்ணிருக்குதுன்றதெல்லாம் எக்கச்சக்கமான எக்ஸைட் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்குது. இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன லியோ டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் விக்ரம் படத்திலையும் கைதி படத்திலையும் லியோ படத்துக்கு ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் இருந்திருக்குது. சோ அது எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. லியோ வந்து எப்படி கைதி அண்ட் விக்ரம் கூட கனெக்ட் ஆகுது, இது எந்த டைம் லைன்ல நடக்குது, இந்த படம் முழுக்க முழுக்க எல்சியூ குள்ள தான் வருது, அது அடிச்சு சொல்றேன் 100%. லியோவுடைய கேரக்டர் என்ன, ரோலெக்ஸுக்கும் லியோவுக்கும் என்ன சம்பந்தம், இந்த ட்ரக்ஸ் உடைய எண்டு என்ன மாதிரி போய் இருக்க போகுது, இப்படி எக்கச்சக்கமான விஷயங்களை இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். திஸ் இஸ் டியூட் அஸ்வின். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா எக்கச்சக்கமான சினிமா பேஸ்ட் கண்டென்ட், மூவி ரிவ்யூஸ், ரோஸ்ட், இந்த மாதிரி டீடைலிங்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் இதுலயுமே ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்ஸ்டன்டான அப்டேட் எல்லாம் உங்களுக்கு வீடியோ வரதுக்கு முன்னாடி கிடைக்கும். லோகே சினிமாட்டிக் யூனிவர்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரக்சர்ல இருக்குது. ஒவ்வொரு கிளையிலிருந்தும் தனித்தனியா தான் இந்த படங்கள் வந்துகிட்டு இருக்குது. கைதியாக இருக்கட்டும், விக்ரமாக இருக்கட்டும், இப்போ லியோ வரப்போகுது, இதுவுமே சின்ன சின்ன பிரான்ச் மாதிரி தான் இந்த படத்தை வந்து லோகேஷ் அவர்கள் எடுத்துட்டு வராரு. இது எல்லாமே ஒரு இடத்துல இணைஞ்சு ஒரு மரமா அதுக்கான ஆணிவர் என்ன மாதிரி இருக்க போகுதுன்றதுதான் இந்த படத்துடைய எண்டா இருக்கும். இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லா முழுக்க முழுக்க ட்ரக்ஸ் மட்டுமே வச்சு டீல் பண்ணிட்டு இருக்காங்க, இதுதான் மெயின் கண்டென்டா இருக்குது. லியோ படம் வந்து லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல ஒன் ஆஃப் த பார்ட். இந்த படத்துக்கு ஒரு மெயின் கோரா வந்து ஹாலிவுட்ல வந்து எ ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் அப்படிங்கற படத்தோட ரைட்ஸ் வாங்கி அத டெம்ப்ளேட்டா வச்சிக்கிட்டு இந்த யூனிவர்ஸ் குள்ள கனெக்ட் பண்ற மாதிரி தான் அந்த படத்தை எடுத்து வந்திருக்காப்ல. ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் படம் வந்து ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டரா இருந்திருக்காப்ல, அவர் வந்து அதெல்லாம் வேணாம், எனக்கு மனது நிம்மதி வேணும், பீஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் விட்டுட்டு தனியா தன்னுடைய ஃபேமிலி குழந்தைங்கன்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க மனுஷன். ஒரு மொமெண்ட்ல அகைன் அவங்களுக்கு அந்த டீம் கிட்ட இருந்து பிரச்சனை வருது. சோ அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறாரு, ஃபேமிலி எப்படி காப்பாத்துறாரு அப்படிங்கற மாதிரியான ஒரு லைன்ல தான் அந்த படம் இருக்கும். அத பத்தின டீடைல் வீடியோ நெக்ஸ்ட் அப்லோட் பண்றேன். சோ இந்த மாதிரியான ஒரு லைன்ல இருக்கிற கண்டென்ட் தான் லியோ படத்திலையும் வரப்போகுது. தளபதி விஜய் அவர்கள் ட்ரக்ஸ்ல மிகப்பெரிய ஒரு மாஃபியா பாஸா இருக்கணும். தளபதி விஜய் அவர்கள் அந்த நெட்வொர்க்ல இருக்கும் போது ட்ரக்ஸ் வந்து செழிப்பா எல்லார்கிட்டையும் சூப்பரா போய் நல்ல டெவலப் பண்ணி போயிட்டு இருக்க ஒரு மொமெண்ட்ல இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் தளபதி விஜய் அவர்கள் இந்த லைஃபுக்கு மாற போறாரு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அண்ட் மாறும் போது சும்மா வந்து எந்த விஷயத்தையுமே விட்டு போறது கிடையாது. இருக்கிற ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே அழிக்கணும்ன்றதுக்காக தான் எக்கச்சக்கமான விஷயங்களை பின்னாடி சைலண்டா பண்ணிட்டு இருக்கணும்ன்ற மாதிரி தான் தெரியுது. நீங்க கைதி விக்ரம் இந்த ரெண்டு படத்தையும் பாத்தீங்கன்னா இருக்கிற ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே கொளுத்தி அது எல்லாத்தையுமே யார் கைக்கும் கிடைக்க கூடாது அப்படின்ற மாதிரியான மோட்டிவேஷன்ல தான் எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கைதி படத்துல வந்து மரியம் ஜார்ஜ் நெப்போலியனா இருப்பாரு. சோ அவர் வந்து இது யாருக்குமே கிடைக்க கூடாது அப்படின்ற மாதிரியான மோட்டிவேஷன்ல எல்லாத்தையுமே இங்கேயே கொளுத்தி விட்டு போறான் அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் எல்லாம் பேசுவாப்ல. அப்படியே கட் பண்ணா அமர் வந்து சந்தனம் கேங்க டீட்டெயிலா விசாரிச்சுட்டு இருக்க ஒரு மொமெண்ட்ல எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அங்கதான் வந்து ட்ரக்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த வீட்டையே காலி பண்ணி அது யாருக்கும் கிடைக்காத அளவுக்கு பண்ணிட்டு போவாப்ல. அண்ட் விக்ரமுடைய கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா விக்ரமுமே வந்து அந்த ரா சப்ஸ்டன்ஸ் வந்து அந்த பழைய ஆர்மரியில தான் வச்சிருப்பாங்க, அதையுமே பாம் வச்சு காலி பண்ணி விட்டுருவாப்ல. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது ட்ரக்ஸ் வந்து யாருக்குமே கிடைக்க கூடாது, இருக்கிற ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே அழிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இந்த யூனிவர்ஸோடைய கோர் லைனா இருக்கணும்ன்ற மாதிரி தான் தெரியுது. சோ தளபதி விஜய் அவர்களுமே அந்த வாழ்க்கைலாம் வேணாம், எல்லாரும் நிம்மதியா இருக்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட்டோட ஃபேமிலியோட இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. சோ அந்த ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே அழிக்கணும்ன்ற மைண்ட் செட்ல இருக்கலாம்ன்ற மாதிரி தான் தோணுது. ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் தெரியுதுன்னா ரோலெக்ஸ் வந்து ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவாப்ல, சிங்க வேட்டையாடும் போது காடே செழிப்பா இருக்குமா, அப்போ அது பசியோட இருக்கும் போது காடும் பட்னி கிடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவாப்ல. இங்க சிங்கன்றது வந்து தளபதி விஜய் அவர்லாம் சொல்லணும். தளபதி விஜய் அவர்கள் வந்து இந்த ட்ரக் மாஃபியாவில் இருக்கும் போது இந்த சிண்டிகேட்ல இருக்கிறது பிரான்சஸ் அது இதுன்னு லொட்டு லோசு எல்லாமே வந்து செழிப்பா இருக்கிற மாதிரியான மொமெண்ட்டும் அவர் இதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு போகும்போது இது எல்லாமே அழிச்சிட்டு ட்ரக்ஸே இல்லாத மாதிரி யாருமே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி நினைக்கிறாரோ அப்படின்ற மாதிரியான விஷயங்களை கன்வே பண்றதுக்காக தான் இந்த டயலாக் வச்சிருப்பாரு. இந்த டயலாக் சொல்லும் போது ரோலெக்ஸ் உடைய ஃபேஸ் நீங்க பாத்தீங்கன்னா இருக்கிற பிளாஷ்பேக் எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் இந்த டயலாகே சொல்ற மாதிரி எல்லாம் இருக்கும், நடந்த பல விஷயங்களை மைண்ட்ல வச்சுக்கிட்டு. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு இன்னொரு டயலாக் ஒன்று சொல்லுவாப்ல, 27 வருஷம் ஆச்சு இந்த இடத்தை உருவாக்குறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்ல. சோ கண்டிப்பா இந்த 27 வருஷமா எக்கச்சக்கமான விஷயங்களை பண்ணிருக்கணும் ரோலெக்ஸ். அண்ட் கூடவே தளபதி விஜய் அவர்கள் லியோவா இருக்கிறதுனால அவருமே இந்த ட்ரக் மாஃபியால சம்பவங்களை பண்ணிருக்குன்ற மாதிரி தான் கூட்டி கழிச்சு பார்த்தா தெரியுது. தப்புன்னு தெரிஞ்சு தளபதி விஜய் அவர்கள் இதெல்லாம் கட் பண்ற மாதிரியும் ஆனா ரோலெக்ஸ் விடாம இருக்கிற மாதிரின்ற மாதிரி தான் கன்வே ஆகுது இதெல்லாம் பார்க்கும்போது. அண்ட் நெக்ஸ்ட்
இந்த லியோ படம் லோகேஷுடைய யூனிவர்ஸ்குள்ள வருதுன்றத ஆல்ரெடி அவருடைய படங்களில் எக்கச்சக்கமான இடத்துல காட்டிட்டாரு. அவருடைய ஸ்கிரிப்ட்லயே அபிஷியலா ஒரு டயலாக் ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறமா அது வந்து படத்துடைய எடிட்டிங்ல அதை கட் பண்ணி தூக்கப்பட்டிருக்கு. இப்போ ரீசெண்டா விக்ரம் படத்துடைய ஸ்கிரீன் பிளே புக்ஸ், கைதி படத்துடைய ஸ்கிரீன் பிளே புக்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது. அதுல வந்து டீட்டெயிலா எக்கச்சக்கமான விஷயங்களை லோகேஷ் அவர்கள் எழுதியிருக்காரு. ஆக்சுவலி இது வந்து படத்துடைய ஸ்கிரிப்ட் ஷூட் பண்றதுக்கு முன்னாடி எழுதப்பட்டது. ஸோ எடிட்டிங்ல எக்கச்சக்கமான கட்ஸ் எல்லாம் போயிருக்கும். எழுதும் போது சின்ன சின்ன டீட்டெயிலிங் எல்லாம் இருக்கும். அதுல ஒரு டீட்டெயிலிங் வந்து விக்ரம் படத்துடைய ஓப்பனிங்லயே அமரை கூப்பிட்டு ஜோஷ் வந்து வீடியோஸ் எல்லாம் பிளே பண்ணி இதை கண்டுபிடிக்க சொல்லி ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அமர் யாருன்னு சொல்லிட்டு மாரிமுத்து இருப்பாரு, அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. இவங்க வந்து பிளாக் ஸ்குவாடு, இவங்களுக்குன்னு பேர் கிடையாது, ஊர் கிடையாது, ரேஷன் கார்டு கிடையாது, ஆதார் கார்டு கிடையாது, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க ஒரு மொமெண்ட்ல முன்னாடி ஒரு டயலாக் ஒண்ணு ஸ்கிரீன் பிளே புக்ல எழுதிருக்காப்ல. அமரை வந்து எங்க தெரியும்ன்றத வந்து சொல்லிருப்பாப்ல ஜோஷ். காஷ்மீர்ல ஒரு கேஸ் விஷயமா போயிருந்தப்பதான் எனக்கு அமர் பழக்கமான அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாப்ல. இவங்க எல்லாம் எதுக்கு காஷ்மீருக்கு போகணும், காஷ்மீர்ல அங்க என்ன சம்பவம் நடக்குதுன்னா லியோ படம், அதுதான் அங்க வந்து விஷயங்கள் இருக்குது. ஸோ இதையெல்லாம் ரிலேட் பண்ணி பார்க்கும்போது இந்த படம் அடிச்சு சொல்லலாம் 100% எல்சி குள்ளதான் இருக்குது. யாரும் இனிமேல் இந்த ஒரு கன்ஃபியூஷனை வச்சுக்க வேண்டாம்ன்றதான் தோணுது. நெக்ஸ்ட், இந்த படத்துடைய டைம் லைன் வந்து விக்ரம் படம் கைதி படத்துக்கு எல்லாம் முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்கணும்ன்ற மாதிரி தான் தோணுது. அமருக்கும் லியோவுக்கும் அங்க ஏதாவது சம்பந்தம் இருக்கணும், அங்க ஏதாவது ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிவிட்டு இருக்கணும் அமர் போயிட்டு. அதனாலதான் காஷ்மீர்ல ஜோஷ் வந்து ஒரு கேஸ் விஷயமா போனார் அப்படின்ற மாதிரி அங்க அமரை தெரிஞ்சதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாப்ல. அப்படி பார்த்தா இந்த லியோ படத்துல அமருக்கும் ஒரு முக்கியமான கேரக்டர் சிறப்பா செய்கை செய்ய போறாருன்ற மாதிரி தான் தோணுது. ஒரு இன்டர்வியூ கூட இந்த படம் லோகேஷ் யூனிவர்ஸ்குள்ள தான் வருதுன்ற மாதிரி ஓபனாவே சொல்லிட்டாப்ல ஃபகத் ஃபாசில். சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அமர் வர மொமெண்ட் எல்லாம் தெரிக்குன்ற மாதிரி தான் தெரியுது. சோ காஷ்மீர் தான் வந்து லியோ படம் முழுக்க முழுக்க இருக்க போகுது. ட்ரக்ஸுக்கான ஹப்பா இருக்கிறதே காஷ்மீர் தான். சோ அங்க அதிகமா நிறைய பேர் ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கன்றதுனாலதான் கதையோட கதைக்களவுமே அங்க வச்சிருக்காரு போல லோகேஷ். லோகேஷோட எல்சி வந்து நெக்ஸ்ட் ஒரு 15 வருஷத்துக்கு ரொம்பவே பரபரப்பா தமிழ்நாடு முழுக்க இல்லாம இந்தியா முழுக்க மிகப்பெரிய பேசு பொருளாம் ஆக போகுது. அந்த அளவுக்கு தரமான செய்கையெல்லாம் லோகேஷ் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சோ ஒரு இன்டர்வியூலயுமே நெக்ஸ்ட் 10 வருஷத்துக்கு எனக்கு வந்து லைஃப் செட்டில்டு, எனக்கு எக்கச்சக்கமான படங்கள் இருக்குது, சோ இதை வச்சே நான் போயிடுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காப்ல. சோ அந்த அளவுக்கு கான்பிடண்டா பேசுறாப்லனா எக்கச்சக்கமான பிளான முன்னாடியே போட்டு வச்சிருக்கணும். இப்ப ஒன்னு ஒன்னா முடிச்சு அவுத்துட்டு வந்துட்டு இருக்காப்ல. கைதி படத்துல டில்லி வந்து வாழ்க்கைனா என்னன்னே தெரியாம வாழ்ந்து சுத்திக்கிட்டு இருந்தேன், விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து வாழ்க்கைனா என்னன்னே புரிய ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் ஒன்று வரும் கதை சொல்லும் போது. சோ அதுக்கு முன்னாடி டில்லியோடைய லைஃப் ஸ்டைல்ன்றது வந்து இந்த மாதிரி ட்ரக் லைஃப்ல வாழ்க்கை பத்தின அக்கறையே இல்லாம அந்த மாதிரியான ஒரு லைஃப்ல போய் நின்றுக்கலாம். அவருமே ஃபேமிலின்னு வந்ததுக்கு அப்புறம், ஒரு லவ்னு வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய லைஃப் எல்லாம் மாத்திக்கிட்டு எல்லாம் வேணாலும் ஒதுங்கி வாழற மாதிரியான ஒரு மூமெண்ட்ல தான் வந்து எல்லாம் வந்து அவங்க விஜயை கடத்திட்டு போற மாதிரி ஒரு டயலாக் ஒன்று வரும். சோ கார்த்தி அவர்கள் போனாலுமே அவரை விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ்ல போற மாதிரி தான் இருக்குது. இதை பார்க்கும்போது கார்த்தி அவர்களும் ட்ரக்ஸுக்கு ஆப்போசிட்டா ஏதாவது சம்பவம் பண்ணியிருக்கணும், அந்த மொமெண்ட்ல அடைக்கலாம் தெரிஞ்சிருக்கணும், இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் பேக்ட்ராப்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா கைதிலிருந்து விக்ரம்ல இருந்து கேரக்டர்ஸ் உள்ள வரப்போகுது. லியோ படத்துல தியேட்டர் தெரிக்க போகுது, கலெக்ஷன் எகர போகுது, ஒரு பேன் இன் லெவல் ஒரு பெரிய சம்பவம் இருக்க போகுதுன்னு தோணுது. இந்த எல்சியு கனெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது, தளபதி விஜய் அவருடைய கேரக்டர் எல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல ஹிஸ்டரி ஆஃப் த வயலன்ஸுக்கும் லியோ படத்துக்கும் தளபதி விஜய் அவர்களுடைய ஃபேமிலி அந்த கேங்கு என்ன மாதிரி எல்லாம் இருக்குதுன்ற எல்லாத்தையுமே டீட்டெயிலா அந்த வீடியோ ஃபுல்லா சொல்றேன். பை ஃப்ரம் டூடஷ்வின்.